கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜா நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. நாராயண மகிஷியின் நாவுக்கினிய நாமங்களை நமஸ்கரித்து அவளை நாடி வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 64வது திருநாமத்தை நாடுவோம். ஆஹ்லாத ஜனனி அப்படிங்கிற திருநாமம் இது. உலகத்துக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய இந்திராவாகிற மகாலட்சுமி, உலகத்துக்கு தன்மையை சீதளத்தை கொடுக்கக்கூடிய இந்து சீதளாவாகவும் இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம் போன வாரம். சீதளம், தன்மை, குளிர்ச்சி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சந்தோஷத்தை, ஆனந்தத்தை குறிக்கும். அந்த சந்தோஷத்தை, ஆனந்தத்தை எப்படி கொடுப்பாள் மகாலட்சுமி அப்படிங்கறத பத்தி தான் இன்றைய திருநாமம். வேதத்துல அழகான ஒரு கதை. வாஜஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கு ஸ்வர்க்கம் போகணும்னு ஆசை இருந்துதான். அதுக்காக ஒரு யாகம் பண்றார். அந்த யாகத்துல பசுக்களை தானமா கொடுக்கணுமா? இவர் எப்பேற்பட்ட பசுக்களை தானம் பண்ணார் அப்படின்னு பார்க்கணும். அந்த பசுக்கள் எல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட பருகாதாம், ஒரு கைப்பிடி பில்லு கூட சாப்பிடாதாம், அப்படியே எலும்பும் தோலுமா இருக்கான், ஒரு சொட்டு பால் கூட கறக்காது. இப்பே ஏற்பட்ட பசுக்களை இவர் தானம் பண்ணிட்டு இருக்கார். தானம் பண்ணணும்னா அதை ஸ்ரத்தையோட பண்ணணும்னு வேதம் சொல்றது. கொடுக்கக்கூடிய பொருள் வசத்தியான பொருளா இருக்கணுமா? நம்ம எந்த பொருளை உபயோகப்படுத்துவோமோ அதுக்கு மேல வசத்தியான பொருளை தானமா கொடுக்கணும். நம்மளுக்கு உபயோகம் இல்லாத பொருளை தள்ளி விட்டுடக்கூடாது தானம்ங்கிற பேர்ல. ஆனா இந்த மகரிஷி இப்ப பண்ணக்கூடிய காரியம் அப்படிதான் தெரியறது. இத பார்த்தான் இவருடைய பிள்ளையான நச்சிகேதஸ். நச்சிகேதஸுக்கு வேதத்துல அபாரமான ஈடுபாடு, வேதத்தினுடைய அர்த்தங்களை நன்கு உணர்ந்தவன். அப்பா செய்யக்கூடிய இந்த காரியத்தை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பயமா இருந்துதான். அடாடா, அப்பா ஸ்வர்க்கம் வேணும்னு நினைச்சு காரியம் பண்றார், ஆனா இவர் கொடுக்கக்கூடிய தானம் இவருக்கு பாபத்தை தான் கொடுக்கும், அதனால இவருக்கு நரகம் கிச்சிடுமோ அப்படின்னு பயந்தான். பயந்த இவன் நினைக்கிறான், ஒரு கால் நம்ம அப்பா நம்மளையே தானமா கொடுத்துட்டார்னா அவருக்கு பெரிய புண்ணியம் வந்துடும், அதனால அவருக்கு ஸ்வர்க்கம் கிடைக்குமோ, சரி அவரை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அப்பா கிட்ட போய் கேட்டான். அப்பா என்ன யாருக்கு தானமாக கொடுக்க போறீர் அப்படின்னு கேட்டான். வாஜஸ்ரவ சிரிச்ச, சிரிச்சுட்டு பதில் சொல்லலையா, ஏதோ கேட்கறான் குழந்தை அப்படின்னு விட்டுட்டாரு. ஆனா நச்சிகேதஸ் விடல, திரும்பியும் கேட்டான், என்ன யாருக்கு கொடுக்க போறீர் அப்படின்னு. இப்போ ரிஷிக்கு கொஞ்சம் மனசுல தாபம் வருது, லேசா கோபம் வருது, ஆனாலும் பதில் சொல்லல. பதில பெறாம ஓய்வதில்லை அப்படின்னு தீர்மானிச்ச நச்சிகேதஸ் மறுபடியும் போய் கேட்டான், அப்பா உம்முடைய உடைமைகள் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு இருக்கீர் ஒண்ணு ஒன்னா, நானும் உம்முடைய உடைமை தானே, என்னையும் தானம் பண்ண வேண்டியது தானே, என்னை யாருக்கு கொடுக்க போறீர் அப்படின்னு கேட்டான். இப்படி இவன் பேசிண்டே போன உடனே ரிஷிக்கு கோபம் ஜாஸ்தியாகி, உன்னை யமனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு விட்டார். அவ்வளவுதான் சொல்லி முடிச்சுட்டார். இவரோ மகரிஷி, தபஸ் பலமுடையவர், இவர் சொன்னது பலிச்சுடு, அதனால நிஜமாவே யமலோகம் போயிடுவான் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுடுத்து இவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஆனா நச்சிகேதஸுக்கு பரம சந்தோஷம், இப்போ எங்க அப்பா பெரிய தானத்தை பண்ணிருக்கார், யாருமே பண்ணாத தானத்தை பண்ணிருக்கார், அதனால அவருக்கு அவர் நினைச்ச ஸ்வர்க்கம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மனசுல சந்தோஷத்தோட இருந்த நச்சிகேதஸ் அப்பாவையும் மனசு தேத்தினானாம். அழகா ஒரு வார்த்தை சொல்றான் குழந்தை, அப்பா நம்மெல்லாம் எப்படி தெரியுமா, இந்த சோளத்துல இந்த கண்கள், இந்த கதிர்கள் இருக்கும், அந்த மாதிரிதான் நம்ம எல்லாம். அது பழுத்து போச்சுன்னா அப்படியே கீழே விழுந்துடும், கீழே விழுந்து அடுத்த தடவை மழை பெய்யும் பொழுது புது சோள செடியாக முளைக்கும். நம்மளும் அந்த மாதிரிதான் வந்தோம் இந்த உலகத்துக்கு. ஒரு காலம் நம்ம மாண்டுதான் போகணும், பிறகு பிறந்துதான் ஆகணும். இந்த மாதிரி மரணம் ஜனனம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும் ஒரு சைக்கிள் மாதிரி, அதனால கவலைப்படாதையும், இது இயற்கை தான் அப்படின்னு சொல்லி தந்தையினுடைய மனசை தேத்தி அவன் கிளம்பி போயிட்டான் யமலோகத்துக்கு. இப்படி இந்த குழந்தையான நச்சிகேதஸ் இவ்வளவு ஸ்ரத்தையோட தங்க அப்பா தன்னுடைய யாகத்தை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக இந்த காரியத்தை பண்ணியிருக்கான். ஸ்ரத்தை தான் இவனை இந்த காரியத்தை பண்ணத்துக்கு தூண்டியது.
இப்பேற்பட்ட ஸ்ரத்தாளுவான நச்சிகேதஸ் யமலோகம் போயிட்டு இருக்கும் பொழுது அவன் காதுல ஒரு வாக்கு கேட்டுதான், ஒரு குரல். அந்த குரல் என்ன சொல்லிட்டு, நச்சிகேதஸ் நீ யமலோகம் போனதுக்கு அப்புறமா யமன் அங்க இருக்க மாட்டார், அவர் மூணு நாள் கழிச்சுதான் வருவார். வந்தவுடனே அவர் உன்னை கேட்பார், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு. நீ என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? முதல் நாள் உம்முடைய சந்ததிகளை சாப்பிட்டேன்னு சொல்லணும். ரெண்டாவது நாள் உம்முடைய பசுக்களை சாப்பிட்டேன்னு சொல்லணும். மூன்றாவது நாள் உம்முடைய புண்ணியங்களை சாப்பிட்டேன் அப்படின்னு பதில் சொல்லணும். அவர் கேட்ட கேள்விக்கு நீ சொல்ல வேண்டிய பதில்கள் இவை அப்படின்னு அந்த வாக்கானது அவனுக்கு அப்ப சொல்லித்து. சரின்னு குழந்தை கிளம்பி போறான். யமலோகம் போன உடனே யமபட்டர்கள் எல்லாம் பார்க்கறா, திடீர்னு ஒரு சின்ன பிராமண பையன் தேஜஸ்வியா இருக்கான், இப்படி வந்திருக்கானே, அகாலத்துல வந்திருக்கான், அவன் வரக்கூடிய காலம் இல்ல அவளுடைய கணக்குப்படி, அப்படி இருக்கும்போது வந்திருக்கானே, இவனை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறா. அந்த சமயத்துல அவளுடைய எஜமானனான யமன் அந்த இடத்துல இல்ல, யம தர்மராஜன் எங்கேயோ வெளியில போயிருக்கார். அதனால என்ன பண்றதுன்னு இவாளுக்கெல்லாம் குழப்பமா இருந்துதான். சரின்னு இந்த குழந்தைய கொண்டு போய் விருந்தினர்கள் கிரகத்துல உட்காத்தி வச்சுட்டான். என்ன பண்றது இவன் விஷயமாக அப்படின்னு குழம்பின்றே இருந்ததுல இவா வந்தவனுக்கு உபச்சாரம் பண்ணவே மறந்து போயிட்டாளாம். ஒரு சொட்டு தண்ணீர் கூட கேட்கல, அவன் சாப்பிடுறியா அப்படின்னு அவன் விசாரிக்கல. அப்படி இருக்கும் பொழுது இந்த பையன் மூணு நாள் அங்கேயே உட்காண்டிருக்கான் அந்த விருந்தினர்கள் கிரகத்திலேயே. மூணு நாள் கழிச்சு யம தர்மராஜன் வந்து சேர்ந்தார். யமபட்டர்கள்லாம் ஓடி போய் சொன்னான், யாரோ ஒரு தேஜஸ்வியான பையன் இந்த மாதிரி வந்து உட்காண்டிருக்கான் அப்படின்னு. உடனே யமன் ஓடினாராம் அந்த விருந்தினர்கள் கிரகத்துக்கு. பையனை பார்த்து கேட்கிறார், என்ன சாப்பிட்டீர் சுவாமி, இப்படி உட்கார்ந்துருக்கீரே மூணு நாளா அப்படின்னு. உடனே அந்த வாக்கு இந்த நச்சிகேதஸுக்கு சொல்லி கொடுத்த பதில அழகா திருப்பி சொன்னான். என்ன சொன்னா, முதல் நாள் உம்முடைய சந்ததிகளை சாப்பிட்டேன், ரெண்டாவது நாள் உம்முடைய பசுக்களை சாப்பிட்டேன், மூன்றாவது நாள் உம்முடைய புண்ணியங்களை சாப்பிட்டேன் அப்படின்னா. இதுக்கு என்ன பொருள்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து அவருக்கு ஒரு நாள் முழுக்க உபச்சாரம் பண்ணாமல் இருந்தால் நம்மளுடைய சந்ததிகள் எல்லாத்துக்கும் கேடு வருமாம், நம்மளுடைய புத்திரர்கள் பௌத்திரர்கள் எல்லாருக்கும் கெட்ட காலம் வந்துடுமாம். அதனால அதிதி சத்காரம் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலையும் அதிதி சத்காரம் பண்ணாமல் ரெண்டாவது நாளும் வச்சிருந்தா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் போயிடுமாம், பசுக்கள் எல்லாம் போறா மாதிரி. அதுக்கு மேலையும் உபச்சாரம் பண்ணாமல் இருந்தால் நம்மளுடைய புண்ணியங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுமா. இந்த விஷயத்த எல்லாம் காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த வரலாற்றுல. இப்படி சொன்ன உடனே யம தர்மராஜன் நடுங்கி போயிட்டார். அதாடா, பெரிய அபச்சாரம் ஆயிடுத்து, பெரிய பாபம் ஆயிடுத்து, இந்த பாபத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணணும்னா உம்முடைய கட்டாட்சம் உம்முடைய அனுகிரகம் எனக்கு தேவை, உமக்கு நான் மூன்று வரங்கள் கொடுக்கறேன், மூணு நாள் பட்னியா என் வீட்டுல இருந்தீர், அந்த அபச்சாரத்துக்கு ஈடுகட்ட உமக்கு நான் மூணு வரங்கள் கொடுக்கிறேன் அப்படின்னார் யம தர்மராஜன். சரின்னு நச்சிகேதஸ் மூன்று வரங்களை கேட்டானாம். என்ன வரங்கள்? முதல் வரம், என்னுடைய பிதா செய்த யாகம் பூர்த்தியாகணும், அவர் இஷ்டப்பட்ட ஸ்வர்க்கம் அவருக்கு கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் திரும்பி போகும் பொழுது அவர் என்ன சந்தோஷமா வரவேற்கணும் அப்படின்னா. ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பிதாவையும் காப்பாத்திட்டான் தன்னையும் காப்பாத்திட்டுட்டான் இந்த முதல் வரத்திலேயே. சரி அப்படின்னு விட்டார் யம தர்மராஜன். அடுத்த வரம் கேட்கிறான் குழந்தை. எங்க அப்பா ஸ்வர்க்கம் போகணும்னு நினைச்சதுக்கு காரணம் அங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம் ஆனந்தம் இதெல்லாம் தாற்காலிகமானதுதான்னு தெரியும், கொஞ்ச காலம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே திருப்பி கீழே விழ வேண்டியதுதான். அப்படி இருக்கும் பொழுது நிரந்தரமான சந்தோஷம் வேணும்னா அதுக்கு என்ன யாகம் பண்ணணும்? எங்க அப்பா ஏதோ ஒரு யாகம் பண்ணிதான் அந்த ஸ்வர்க்கத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறார். நிரந்தரமான ஸ்வர்க்கம் ஆனந்தம் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன யாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு யமதர்மராஜன் சொன்னார், நிரந்தரமா உனக்கு சந்தோஷம் வேணும்னா நீ பக்தி யோகம் பண்ணணும், அந்த பக்தி யோகம் பண்றதுக்கு அருகத்தை பெறத்துக்கு ஒரு யாகம் பண்ணணும், அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். இந்த பையன் அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் ஏகசந்த கிராகியா கத்துண்டு அவ்வளவு அற்புதமா திருப்பி சொன்னானாம். அதை கேட்ட யமதர்மராஜனுக்கு சந்தோஷம் வந்து இனிமே
இந்த யாகத்துக்கு உரிய அக்னிக்கே நாச்சிகேத அக்னின் பேர் வரும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டு தன் கழுத்தில் இருக்கக்கூடிய ரத்னஹாரத்தை கட்டி அந்த பையனுக்கு கொடுத்தார். இவரும் சந்தோஷப்பட்டார். ஆயிடுத்து ரெண்டு வரங்கள், இப்ப மூன்றாவது வரத்தை கேள் அப்படின்னார். அப்பொழுது நச்சிகேதஸ் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை கேட்டான். இந்த மாதிரி ஆனந்தத்தை அடையணுங்கிறதுக்கான வழி எனக்கு இப்ப நீ சொல்லி கொடுத்தீர், ஆனா அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும், உண்மையிலேயே அந்த விஷயம் அந்த மோக்ஷம் அதை பத்தின ஞானமானது என்ன அப்படிங்கிறத பெற விரும்புகிறேன் நான் அப்படின்னா, யமன் சொன்னார், அப்பா இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், தேவர்களுக்கே ரொம்ப குழப்பமான விஷயம் இது. இப்போ நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும் நச்சிகேதஸ் என்ன கேட்கறாங்கிறத. முதல்ல மோக்ஷத்துக்கு போறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டுட்டான், அந்த வழியை தெரிஞ்சுட்டுட்டான். இப்போ வழியில போய் என்னத்தை அடைய போறோம், அந்த கோல் என்ன அப்படிங்கிறத பத்தி கேட்கறான். அதனுடைய சொரூபம் என்ன, நம்ம போய் அனுபவிக்க போற அந்த ஆனந்தம் என்ன, அந்த என்ஜாய்மெண்ட் என்ன அப்படிங்கறத பத்தி அவன் தெரிஞ்சுக்க விரும்புறான். அதுக்கு யமன் சொல்றார், அதை பத்தின ஞானமானது அந்த என்ஜாய்மெண்ட் பத்தின அறிவானது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், தேவர்களுக்கே அது குழப்பமான விஷயம், விட்டுடு அப்படின்னா. உடனே நச்சிகேத சொன்னா, தேவர்களுக்கே குழப்பம்னா அவசியம் அதை தெரிஞ்சுட்டே ஆகணும், அதுவும் நீர் தான் எனக்கு அதை சொல்லி கொடுக்கணும், ஏன்னா தேவர்களாலேயே அதை சரிப்படுத்த முடியல அப்படின்னா நீர் தேவர்கள்ல முக்கியமான ஒருத்தர், உமக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நல்லா தெரியறது, அதனால நீர் தான் அவசியம் அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வேற சொன்னான். யமன் சொன்னார், அப்பா நீ என்னவனா கேளு, வீடு வாசல் மனைவி மக்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த சௌக்கியம் வேணாலும் கேளு, கொடுக்கற இந்த ஞானத்தை பத்தின விஷயத்தை விட்டுடு அப்படின்னார். நச்சிகேத சொன்னான், இல்ல இல்ல, இந்த மாதிரி சுகங்கள், அதாவது மனைவி மக்கள் வீடு வாசல் உலகத்து சுகங்கள் எல்லாம் தற்காலிகமானதுதான் அப்படின்னு எனக்கு உறுதியா தெரியும், இதெல்லாம் அசாஸ்வதம், இதுல எல்லாம் எனக்கு ஆசையே இல்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த நல்ல அறிவு மட்டுமே அப்படின்னு அவன் கேட்ட உடனே, சரி இவனுக்கு இப்பேற்பட்ட ஈடுபாடு இருக்கிறதுனால இவனுக்கு உண்மையான ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பித்து யமதர்மராஜன் அற்புதமான உபதேசங்களை பண்ணாராம் நச்சிகேதஸுக்கு. என்ன சொல்றாருன்னா, இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடியது ஆத்மா, அது அழியாதது, அந்த ஆத்மாவை அழக்கூடியவன் பரமாத்மா, அந்த பரமாத்மா தான் இந்த ஜகத்துக்கு காரணபூதன், அவன்தான் எல்லாத்தையும் தாங்கக்கூடியவன், அவன்தான் எல்லாத்தினுடைய அழிவுக்கும் காரணமானவன், அவனை போய் அடைவதே ஆனந்தமாகும் பேரானந்தமாகும் அப்படின்னு விஸ்தாரமான உபதேசத்தை சொன்னார். இதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கடோபநிஷத்துல அனைத்து விஷயங்களும் இருக்கா மாதிரி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். சரி, இந்த மாதிரி பேரானந்தத்தினுடைய ரகசியத்தை நச்சிகேதஸுக்கு சொன்னதுக்கு எது காரணமாக இருந்தது அப்படின்னு கவனிக்கணும். முத முதல்ல கதையினுடைய ஆரம்பத்துல நம்ம என்ன சொன்னோம், இந்த நச்சிகேதஸ் தங்க அப்பா வாயால சாபம் மாதிரி ஒரு வரத்தை வாங்கிட்டு யமலோகம் போனதுக்கு காரணம் என்ன, அவன் வேதத்தின் மீது வைத்திருந்த ஸ்ரத்தை அப்படின்னு சொன்னான். ஸ்ரத்தா அப்படின்னு மகாலட்சுமிக்கு ஒரு திருநாமம் உண்டு, அஷ்டோத்தரத்தின் ஐந்தாவது திருநாமம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஸ்ரத்தை தான் முதல் காரணமாக இருந்தால் இவன் இந்த மாதிரி யமலோகம் போறதுக்கு, நல்ல காரியத்துக்காக யமலோகம் போறதுக்கு. அடுத்தது இவன் போகும் பொழுது அவன் காதுல ஒரு வாக்கு வந்து கேட்டது, அந்த வாக்கு தான் இவனுக்கு சாமர்த்தியமாக பதில் சொல்ல சொல்லி கொடுத்தது, இவன் சொன்ன பதில்னாலதான் இவனுக்கு இந்த ஞானமானது கிடைச்சது, ஆனந்தத்தை பத்தின விஷயமான ஞானம் இவனுக்கு கிடைச்சதுக்கு காரணம் வாக்கு தான். வாக் அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய திருநாமம் தான். அஷ்டோத்தரத்தின் ஒன்பதாவது திருநாமம் வாக். இப்பேற்பட்ட ஸ்ரத்தாவான வாக்கான மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இருந்ததுனாலதான் நச்சிகேதஸுக்கு ஆனந்தத்தை பத்தின விஷயம் தெரிஞ்சு அவனும் பிற்காலத்துல திரும்பி அப்பா கிட்டக்க போய் ஆனந்தமா இருந்துட்டும் இந்த உலகத்து சுகங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டும் கடைசியில பரமானந்தமான மோட்சத்தை போய் அடைந்தான் அப்படின்னு தெரியறது. இப்பேற்பட்ட ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் மகாலட்சுமி.
ஆனந்தம் மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் ஆஹ்லாத அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அந்த ஆஹ்லாதத்தை ஆனந்தத்தை வரவழிக்க கூடியவள், அதுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் ஆஹ்லாத ஜனனி அப்படிங்கிறவள் மகாலட்சுமி. ஆழ்வாரும் சொல்றார், பூதத்தாழ்வார், மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்றும் மகிழ்ந்தது உன் பாதமே போற்றி, மகிழ்ந்தது அழலாழி சங்கம் அவை பாடியாடும் தொழிலாகம் சூழ்ந்து துணிந்து. உன்னை பத்தி பாடின உடனே என்னுடைய சிந்தை என்னுடைய வாக்கு எல்லாம் மகிழ்ந்தது அப்படிங்கிறார். மகிழ்ச்சி உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது எம்பெருமான போய் நாடினால்தான் கிடைக்கும். அப்ப சொல்லும் பொழுது ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா போடுற பதம் திருமாலே அப்படிங்கிறது தான். மகிழ்ந்தது சிந்தை திருமாலே அப்படிங்கிறார். இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது மாலுக்கு எப்படி வருது, மாலை பத்தி பாடுறவாளுக்கு எப்படி வருது, அவன் திருமாலா இருக்கிறதுனால வருது. இது அழகா ஆழ்வாரும் காண்பிச்சு கொடுத்திருக்கிறார். இப்ப ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு ஆனந்தத்துக்கு ஜனனியாக இருக்கக்கூடியவளுக்கு ஆஹ்லாத ஜனனி அப்படிங்கிற திருநாமம் இருக்கிறது. இதற்கான நிருக்தி ஸ்லோகம் அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் சொல்லியிருக்கிறார். ஆஹ்லாதம் நித்யம் ஸ்ரீஹி மோக்ஷம் தத்வா பிரபன்ன சங்காய ஜனயதி தஸ்மாத் கமலா புரோக்தா ஆஹ்லாத ஜனனீதி தேவீயம். ஆஹ்லாத ஜனனி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் எல்லா விதமான ஆனந்தங்களும் நமக்கு வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். ஆஹ்லாத ஜனன்யை நமஹா.